2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து திரும்ப பெறும் ரிசர்வ் வங்கியின் முடிவை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா வரவேற்றார். மக்களுக்கு பாதிப்பில்லை, பணம் பதுக்கும் முதலாளிகளுக்குத்தான் பாதிப்பு என்றார். இப்போ 2000 ரூபா நோட்டை நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு 6 மாதமா? அப்படின்னா விசாரிக்கப்பட வேண்டும். சரி, வேறு யார்? 2000 நோட்டு இப்போ புழக்கத்திலே இல்லை. நீங்கள் பேங்கில் போய் பணம் கேட்குறீங்க, 2000 ரூபா நோட்டு கொடுக்குறாங்களா? 500 ரூபா நோட்டு தான் கொடுக்குறாங்க, 2000 ரூபாயெல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்போது நமக்கு மத்திய அரசுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இது சுலபமாக பதுக்க முடியும் என பணத்தை பதுக்குபவர்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அது செப்டம்பர் வரை டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மாற்றுறதுக்கு. சந்தேகம் இல்லாமல் டிகே சிவகுமாராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது, இருக்கலாம். ஆறு மாசமா 2000 ரூபாய் முடக்கப்படலாம். இது சோஷியல் மீடியாவிலே ஏற்கனவே தகவல் வந்திருக்கு. அதனால இட்ஸ் நான் இஷ்யூ. இதை பத்தி நானும் நீங்க யாருமோ கவலையே பட வேணாம். நம்ம கையில் ஒன்று ரெண்டு வச்சிருந்தா மாத்திக்கலாம், எங்கிட்ட அதுவும் இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஆனால் வந்து யார் பெரும் முதலாளிகள் தடுத்து வச்சுருக்காங்க, அடுத்து வர்ற பார்லிமெண்ட் தேர்தலில் கொஞ்சம் எடுத்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கவலைப்படுறாங்க.